நம்ம தல அஜித்தை பாராட்டி ட்வீட் போட்டிருக்காரு கர்நாடக துணை முதல்வர். அதனால நம்ம தல ரசிகர்கள் செம்ம ஹாப்பி. எஸ், கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அஸ்வத் நாராயண் அஜித்தை பாராட்டி ட்வீட் போட்டிருக்காரு. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற வான்வெளி மையமான தக்ஷா குழுவினுடைய ஆலோசகராக அஜித் கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்டாரு. ஆளில்லா விமானங்களை உருவாக்க அஜித் MIT மாணவர்களுக்கு வழிகாட்டினார். அஜித் உதவியோடு தக்ஷா குழு ஆஸ்திரேலியாவில் நடந்த போட்டியில கலந்துகிட்டு இரண்டாவது இடத்தையும் பிடிச்சது. தக்ஷா குழு பெங்களூர்ல நடந்த ட்ரோன் ஒலிம்பிக் போட்டியில 3 பிரிவுகள்ல பரிசு பெற்றாங்க. ட்ரோன் ஒலிம்பிக் போட்டியில தக்ஷா குழுவுக்கு 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்கள் கிடைச்சது. இப்போ தமிழகத்துல கொரோனா வைரஸ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்க நிலையில தக்ஷா குழு உருவாக்கியிருக்க ஆளில்லா விமானம் மூலமா சிவப்பு மண்டலங்கள்ல கிருமி நாசினி தெளிக்கிற பணி நடந்துட்டு வருது. ஆளில்லா விமானம் மூலமா கிருமி நாசினி தெளிக்கிற பணியில தொடர்புடைய டாக்டர் கார்த்திக் நாராயணன் பேட்டி ஒன்றத்துல அஜித்தை பாராட்டி இருந்தாரு. கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக அமைதியா உதவி செஞ்சுட்டு வர அஜித்துக்கு நன்றி அப்படின்னு கார்த்திக் நாராயணன் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில கர்நாடகாவில தக்ஷா குழுவை வச்சு ஆளில்லா விமானம் மூலமா கிருமி நாசினியை தெளிக்கிற பணியை துவங்கி இருக்கிறாங்க. கிருமி நாசினி பணியில ஈடுபட்டிருக்க ஆளில்லா விமானங்களுடைய புகைப்படங்கள் வெளியிட்டு கர்நாடக துணை முதல்வர் அஸ்வத் நாராயணன் அஜித்தை பாராட்டி ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அஸ்வத் நாராயணன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஆளில்லா விமானங்கள் மூலமா கிருமி நாசினியை தெளிக்க வழி கண்டுபிடிச்ச நடிகர் அஜித் குமார் ஆலோசகராக இருக்கிற தக்ஷா குழுவுக்கு பாராட்டுக்கள். COVID-19 போராட்டத்துல தொழில்நுட்பம் பேருதவியா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அஸ்வத் நாராயணனுடைய ட்வீட்டை பார்த்த அஜித் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, கர்நாடக துணை முதல்வர் பாராட்டியிருக்காரு, இது தமிழ்நாட்டுக்கு பெருமையான தருணம், தல ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமையா இருக்கு, தக்ஷா குழு கர்நாடகாவில கிருமி நாசினி தெளிச்சு நல்ல பெயர் எடுத்திருக்காங்க, தல பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஸ்வத் நாராயண் ட்வீட்டை அஜித் ரசிகர்கள் அதிக அளவுல ரீட்வீட் செஞ்சுட்டு வராங்க. லாக்டவுனுக்கு முன்னாடியே அஜித் H. வினோத் இயக்கத்துல வலிமை படத்துல நடிச்சிட்டு வந்தாரு. முதல்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல இருக்க ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சென்னையில சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்து வந்தது. இந்த நிலையில கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்படவே படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வலிமை படத்துல வர பைக் அண்ட் கார் ரேஸ் காட்சிகளை வெளிநாடுகள்ல படமாக்க திட்டமிட்டு இருந்தாரு H. வினோத். ஆனா கொரோனா வைரஸ் பிரச்சனை இப்போதைக்கு தீர்றதா இல்ல, அதனால வெளிநாட்டு ஷெட்யூல் எல்லாம் கைவிட்டுட்டாரா? இந்தியாவிலேயே ரேஸ் காட்சிகளை படமாக்க முடிவு செஞ்சிருக்கிறாரா வினோத்? கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் படங்கள் நேரடியா ஓடிடில வெளியாகி வந்துட்டு இருக்கு. ஒருவேளை வலிமையும் ஓடிடில வந்துடுமோ அப்படின்ற பேச்சும் கிளம்பிச்சு. ஆனா வலிமை படம் ஓடிடில கிடையாது, அதுக்கு மாறா தியேட்டர்கள்ல தான் வெளியாகும் அப்படின்னு தயாரிப்பாளரான போனி கபூர் தெரிவிச்சிருக்காரு. இந்த சமயத்துல தக்ஷா குழுவுக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்க விரும்பினா அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் மேலும் இது போல நம்ம தல அஜித் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.